ஹவுதிக்கேதிரா யூஎஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை யூஎஸும் யூகேவும் சேர்ந்து நேற்று நைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதை பற்றி நிறையவே ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அமெரிக்கா சார்பில் இருந்தும் ஹவுதிஸோட சார்பாக ஈரான் கிட்ட இருந்தும் வெளியில் வந்துகிட்டே இருக்குது. அமெரிக்கா பண்ண இந்த தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவோட சில அதிகாரிகளும் அமெரிக்காவோட காங்கிரஸ்மேன் சில பேரும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலை நீங்கள் இப்போ பண்ணி ஒரு மிகப்பெரிய ரீஜனல் டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க. இது இன்னமும் இந்த வாரை எஸ்கலேட் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இப்போ நடந்திருக்கு. ரிஷி சுனக் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் இப்போது கியூவில் இருக்காரு. அவர் அங்கே போனது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 பில்லியன் மதிப்பிலான உதவிகளை கியூவுக்கு இந்த சில மாதங்களில் வரப்போகிற மாதங்களில் ஆயுத உதவியாகவும் பண உதவியாகவும் கொடுக்க போகிறதா ஒரு மிகப்பெரிய வார்த்தை விட்டுருக்காரு. சரி, இப்படி இவர் போனதுனால ரஷ்யா ஏதாச்சும் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சுருக்காங்களா, இல்லை இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியூவில் இவர் ரிஷி சுனாக் இருக்க அதே டைமில் எல்லா ஃப்ரண்ட்லைன்லேயும் இப்போது உக்ரைனில் எந்தெந்த ஃப்ரண்ட்டெல்லாம் ஓப்பன் இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரே டைமில் அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கியூவுக்கும் அதே டைமில் பிரிட்டனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஹவுதி இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களோட குரூப்ஸை ரீகேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா எங்கள் மேலே நடத்தல தாக்குதல், அதில் இந்த தாக்குதல்ன்றது 73 இடத்துல ஒரே டைமில் பண்ணியிருக்காங்க. இதை ஹவுதிஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் பதில் சொல்கிற விதமாக எங்களோட நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரீக்ரூப்பை இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயம், இந்த 73 இடத்துல தாக்குதல் நடத்தினது அமெரிக்கா ரொம்பவும் மோசமான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது இந்த ஹவுதிஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா நிறைய பேர் யூஎஸில் இருக்க காங்கிரஸ்மென்ஸும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட முக்கிய அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் டேவிஸ் ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. இந்த அட்டாக்கை நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ரெட்சிக்குள்ளே போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உண்மையிலே நினச்சிருந்தீங்கன்னா இன்னமும் சில போர்க்கப்பல்களை அந்த இடத்துல அனுப்பி அந்த இடத்துல உள்ள அந்த கப்பல்களை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணுற, அப்படி இல்லைன்னா அந்த கப்பலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிசைல்ஸை மட்டும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலே போதும், அமெரிக்காவுக்கும் இந்த ஹவுதிஸ்க்கும் டைரெக்டாக ஒரு லேண்ட் பார்டர் இல்லை லேண்ட் டிஸ்பியூட் எதுவுமே இல்லாதப்போ 1000 கிலோமீட்டர் கடந்து போயிட்டு எதுக்கு இன்னொரு நாட்டு மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அவரோட கேள்வியை கேட்டிருக்காரு. ரஷ்யாவும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இந்த பண்ணியிருக்கிறது யுனைடட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி யூஎனோட உலக கோட்பாடுகளை மீறி இருக்கு. ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாடு போயிட்டு தாக்குதல் நடத்துறது இது ஒரு போர் கணக்கில் தான் வரும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஓப்பனாகவே அவங்களோட சப்போர்ட்டை இந்த ஹவுதிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போது ரஷ்யா ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மற்ற எந்த நாடுகளும் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது தான் ரஷ்யாவோட ஒரு தலையாய கோட்பாடாக இருந்துச்சு. இப்போது யூஎஸ் கிட்டத்தட்ட இந்த யூஎஸும் யூகேவும் சேர்ந்து இதை மொத்தமாக பிரேக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ ரஷ்யா இன்னொரு காரணமாக இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எங்களுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனையுமே பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ்குள்ளே மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு ஹவுதிஸ் மேலே போயிட்டு அட்டாக் பண்ணுறீங்க, எங்ககிட்ட பார்டர் டிஸ்பியூட் இருக்கு, எங்களுக்குள்ளே நாங்கள் பிரச்சனை பண்ணுன்றப்போ உக்ரைனுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆதரவு தெரிவிக்கிறீங்களே, இப்போது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு நாடு மேலே போயிட்டு நீங்கள் தாக்குதல் நடத்துறது சரியா? அப்போது நீங்கள் எந்த நாட்டில் எப்படி வேணால் போயிட்டு அட்டாக் பண்ணலாம், ஆனால் எங்களோட செக்யூரிட்டிக்காக நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு நீங்கள் இத்தனை நாடுகள் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு எதிராக நிற்பீங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அமெரிக்காவை லெஃப்ட் ரைட்டும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்க, இப்போது இந்த ஹவுதிஸ்க்கு ஆதரவாக சிரியாவும் களத்தில் குதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சிரியாவில் இருக்க நிறைய அமைப்புகள் ஹவுதிஸ்க்கு, நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நாங்கள் எப்போவுமே இருக்கோம், நீங்கள் இந்த அமெரிக்காவை பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்ல, கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான அமெரிக்காவுக்கு பதில் கொடுக்குற எல்லாத்தையுமே செய்யலான்னு சொல்லிட்டு சிரியா இப்போ இந்த களத்தில் குதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த அட்டாக்குக்கு அப்படி என்ன விதமான மிசைல்ஸும் என்ன விதமான கப்பல்களும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, அமெரிக்காவோட நிறைய ஃப்ரிகேட்ஸும் குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவோட ஒஹியோ கிளாஸ் சப்மரைன்ஸ் இந்த அட்டாக்குக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏமனுங்கிறது ஆல்ரெடி ரொம்ப ஏழ்மையில் இருக்க ஒரு நாடு, அந்த இடத்துல ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த ஏமன் நாட்டோட ஒரு சில கணிசமான பகுதியை இந்த ஹவுதிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சின்ன அமைப்பை எதிர்க்கிறதுக்காகவே அமெரிக்கா இந்த அளவுக்கு பெரிய ஒரு குவார்டினேட்டட் அட்டாக் பண்ணது தான் ரொம்பவும் ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருக்கு. இப்போது இதை இவங்க தனியாக பண்ணால் கூட இது அந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாக இருக்காது, கூட யூகேவையும் சேர்த்துக்கிட்டு பண்ணியிருக்கிறது தான் நிறைய பேர், நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அமெரிக்காவால் தனியாக எதையும் செய்ய முடியல, அவங்க எப்பயுமே அது ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இன்வேஷனாக இருக்கட்டும் மற்ற நாடுகளை கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் அவங்க உள்ளே போகிறாங்களே தவிர அமெரிக்கா தனியாக எதுக்குமே போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் மொத்தமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 73 இடத்துல நடத்தப்பட்ட அட்டாக்கு அமெரிக்காவோட F-16 ஃபைட்டர் ஜெட்ஸும்
யூகேவோட யூரோ ஃபைட்டர் டைஃபூனும் நிறைய டாம்ஹாக் க்ரூஸ் மிசைலும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைட் பாம்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்ல 5 ஹவுதி ரிபல்ஸ் உயிரிழந்திருக்கிறதா ஹவுதிஸ் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. 12 அதிகமான நபர்கள் வரைக்கும் காயமடைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. இப்போ இது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படல. ஆனால் இப்போ இந்த ஹவுதிஸ் ரீக்ரூப் பண்ணுறது தான் அமெரிக்காவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு காய நகரத்தெல்லாம் பார்க்கப்படுது. அப்படியே கியூ பக்கம் போனோன்னா ரிஷி சுனாக் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் இப்போ கியூவில் தான் இருந்துட்டுருக்காரு. நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைமில் அவர் அங்கே போனதோட சும்மா இருந்தார்னா சரி, உக்ரைனுக்கு நாங்கள் தோளோட தோலாக நிற்கிறோம், கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் விடுதலை அடையும், உக்ரைன் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, அதனால் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உக்ரைனை ஜெயிக்க வைக்கிறதும் நம்மளோட பொறுப்பு தான், உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தடையில்லாமல் போகிறத யூகே இனிமேல் உறுதி செய்யும், கிட்டத்தட்ட 2.5 பில்லியனுக்கும் அதிகமான உதவிகள் நேரடியாகவும் ஆயுதமாகவும் வர சில மாதங்களில் உக்ரைனுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி உக்ரைனுக்கு போன பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் ஞாபகம் இருக்கா? அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்றது ரெகுலராக நம்மளோட வியூஸ்க்கு தெரியும். இப்போ இவர் போயிருக்காரு, இவர் போயிட்டு அங்கே என்னத்தை மாற்ற போகிறாரு, இதுக்கு ரஷ்யா எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்றத அடுத்தது பார்ப்போம். இப்போ இவர் இந்த இடத்துல இருக்க டைமில் ரஷ்யா ஒன்று அமைதியாக இருந்திருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல வரப்போ ரஷ்யா மோஸ்ட்டாக அவங்களோட தாக்குதலை குறைச்சிப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மிசைல் அட்டாக் பண்ண போயிட்டு அது ஏதாச்சும் டைரக்ஷனை மாற்றி தேவையில்லாமல் எஸ்கலேஷன் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டாக்ஸை குறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா இந்த ரிஷி சுனாக் உள்ளே இருக்கப்போவே அவங்களோட ஃப்ரண்ட்லைன் இந்த கிரீமியாவில் ஆரம்பித்து அந்த கார்கிவ் ரீஜன் வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையுமே முக்கியமான இடங்களில் ஒரே டைமில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சிம்பாலிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, நீ எத்தனை பில்லியன் ஆயுத உதவிகளை வேணால் கொடு, ஆனால் உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, நீ உள்ளே இருக்கப்போவே இத்தனை இடத்த தாக்குதல் நடத்த தெரிஞ்ச எனக்கு நீ இருக்க இடத்த நோக்கி ஒரு மிசைல் அனுப்ப ரொம்ப நேரம் ஆகாதுன்றதை கிட்டத்தட்ட சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து இப்படி ஒரே டைமில் எல்லா ஃப்ரண்ட்லேயும் மிசைல் அட்டாக்கோ இல்லை குவார்டினேட்டட் அட்டாக்கையோ ரஷ்யா இது வரைக்கும் நடத்தினது கிடையாது. இதுதான் இந்த 2 நடந்த ஆல் ஃப்ரண்ட் அட்டாக்னே சொல்லலாம். அடுத்ததாக கூடிய சீக்கிரத்தில் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பார்டர் டிஸ்பியூட் வரலான்னு சொல்லிட்டு நேட்டோவை சேர்ந்த சில அதிகாரிகள் பேசியிருக்காங்க. இப்போ ஃபின்லாந்தானது நேட்டோவில் சேர்ந்ததுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இருக்க உரசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது. நேற்று கூட நம்ம பார்த்தோம் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஏர்பேஸில் அவங்களோட விமானங்களை எல்லாம் அவங்க ஓப்பன் ஏரில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது நேட்டோக்கு அகேன்ஸ்டாக தான் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கதா இன்றைக்கி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாந்துக்கு அதிகமான ஆயுத உதவிகள் இதுக்கப்புறம் நேட்டோவிலேருந்து போகும். அது நேட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை நேட்டோட சோல்ஜர்ஸாக கூட இருக்கட்டும், அப்படி அவங்க போயிட்டு இருந்த ரஷ்யா ஃபின்லாந்து பார்டரில் நிற்கிறப்போ அது இன்னமும் நேட்டோ விசஸ் ரஷ்யான்ற டென்ஷன் அதிகப்படுத்தும். மேபி 2024 இந்த டென்ஷன்ஸ் இன்னமும், அதாவது கடந்த காலத்தில் எப்பயுமே நேட்டோ விசஸ் ரஷ்யான்னு இல்லாத அளவுக்கு இந்த டென்ஷன்ஸ் அதிகமாகவும் சொல்கிறாங்க. இந்த 2024 எப்படி வந்ததோ இல்லையோ ஆனால் வந்ததுலேருந்து எல்லாரையும் நல்லா வச்சு செஞ்சுட்ருக்கு. முதல் சம்பவமே ஜப்பானில் வந்த எர்த்குவேக்கு, அடுத்ததாக இப்போ வேர்ல்டு வார் 3 கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் 3 எட்ஜில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போது ஹவுதிஸ் மட்டும் ஒரு பெரிய அட்டாக்கை இந்த அமெரிக்கன்ஸ் மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பெரிய ரீஜனல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஹவுதிஸால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக செயல்பட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் உள்ளே இருக்கப்போவே இப்படி எல்லா ஃப்ரெண்ட்லையும் அட்டாக் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுது உங்களாக இருக்கே.